இந்த ப்ராப்ளம் ஒரு பியூட்டிஃபுல் ப்ராப்ளம். என்ன கேட்காங்க, டிஸ்கஸ் தி நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ், பின்வரும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மை பற்றி ஆராய்க. ரெண்டு கொடுத்துருக்காங்க, இது ஒன்று இது ரெண்டு. இதை பார்த்தா என்னமோ மாதிரி இருக்கு, ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், எக்ஸ் பவர் 2018, 1947 எக்ஸ் பவர் 1950, ப்ளஸ் 15 எக்ஸ் பவர் 8, ரைட், 26 எக்ஸ் பவர் 6, ப்ளஸ் 2019 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, சைன் சேஞ்சே இல்லை. ஸோ சிம்பிளாக இப்போ என்ன சொல்லலாம், நம்ம பாசிட்டிவ் ரூட் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்க முடியும், ஜீரோவாக தான் இருக்க முடியும். சரி, பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் பார்க்கலான்னு பார்த்தா இது பாருங்க ஈவன் பவர், இதுவும் ஈவன் பவர், இதுவும் ஈவன் பவர், இதுவும் ஈவன் பவர். அப்போ இது பி ஆஃப் எக்ஸே தான். அதான் பி ஆஃப் எக்ஸ்லேயே சைன் மாறலையே, அப்போ பி ஆஃப் மைனஸ் எக்ஸ்லேயே சைன் மாறி இருக்காது, அப்போ இவரும் ஜீரோ தான். அப்போ 2018 ரூட் இதுக்கு இருக்கும், 2018 இமேஜினரி தான் ஐடியா. சரி, ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம சிம்பிளாக எழுதிடலாம். அப்போ என்னது, ஆல் 2018 ரூட்ஸ் ஆர் இமேஜினரி, சரியா? அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. சே பி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 மைனஸ் 19 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 எக்ஸ் கியூ ப்ளஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11. பாருங்கள், இவர் சைன் மாறி இருக்காரு, இங்கே சைன் மாறி இருக்காரு, மாறலை மாறலை. ஸோ மொத்தம் 5 ரூட் இருக்கணும், அதிகபட்சம் அப்போ பாசிட்டிவ் ரூட் 2 இருக்கும். இங்கே பாருங்கள், சரியா? பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் எப்படி பார்க்கலாம், எங்கேயெல்லாம் வந்து ரேஷ் டு பவர் ஆட் நம்பராக இருக்கோ அவங்கெல்லாம் மாறுவாங்க. ஸோ இங்கே மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா மைனஸ் எக்ஸ் பவர் 5 இவர் மாற மாட்டார், மைனஸ் 19 எக்ஸ் பவர் 4 இவர் மாறிடுவார், மைனஸ் 2 எக்ஸ் கியூப் இவர் மாற மாட்டார், ப்ளஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர் இவர் எக்ஸ் பவர் 0 மாற மாட்டார், ரைட்? இங்கே பாருங்கள், இவங்க யாருமே சைன் மாறலை, சைன் மாறலை, ஒரு தடவை மாறியிருக்கு, மாறலை. அப்போ 1. ஸோ அதிகபட்ச நெகட்டிவ் ரூட் 1 இருக்கும். மொத்தம் எத்தனை ரூட் இருக்கணும், 5 ரூட் இருக்கணும். அப்போ 5 ரூட்டில் 3 போயிடுச்சு, நம்ம மிச்சம் 2 இருக்கும். இது ஒரு சான்ஸ். இன்னொரு சான்ஸ் என்ன, இவர் 2 இருக்குல்ல, இவர் இன்னொரு 2 குறைக்கலாம், அப்போ 0 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவரை குறைக்க முடியாது, குறைச்சா மைனஸ் 1 ஆயிரும். ஸோ ரூட் வந்து மைனஸில் இருக்க முடியாது இல்லையா, ரூட் மைனஸில் இருக்கலாம், ரூட்டுடைய எண்ணிக்கை மைனஸில் இருக்க முடியாது, சரியா? ஸோ அப்போ ஒரு 1 தான் இருக்க முடியும். அப்போ இன்னொரு சான்ஸு 4. அப்போ குறைந்தபட்சம் 2 இமேஜினரி ரூட் இருக்கலாம், அதிகபட்சம் 4 இமேஜினரி ரூட் இருக்கலாம். இந்த இதை அப்படியே நீங்கள் எழுத்துல என்ன செஞ்சிட வேண்டியதா, இது சான்ஸ் 1 இது சான்ஸ் 2. இதுதான் பிள்ளைகளை இதை பற்றி யோசிக்கிறதுக்கான மெத்தட்.